வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.18 க்வெஸ்சன் நம்பர் 9 பார்க்கலாம். இப் ஏ ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. சரியா? இப்போ நம்ம எல்எச்எஸ் எடுத்து ஆர்எச்எஸ் ப்ரூவ் பண்ணிடுமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். சரியா? இப்போ ஏ என்ன, ஏ மேட்ரிக்ஸ் என்ன இதாக இருக்கு, என்ன காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்க மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது ஏ மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் இந்த ஏ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுத போறோம். ரோ காலமும் காலம் ரோவா எழுத போறோம். பாருங்க, இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா ரோல இருக்க அந்த காலமா எழுத போறேன். காஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்புறம் இந்த செகண்ட் ரோ காலமா எழுத போறேன். இது என்ன, மைனஸ் சைன் தீட்டா இந்த காஸ் தீட்டா. சரியா? சோ ரோவை காலமா எழுதிட்டேன். இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். ஆன்சர் என்ன பாருங்க, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா. மட்டும் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, இதே காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன, மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து இதை இது பண்ணிட்டு அப்படி சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோ வச்சு பண்ணலாம், இந்த ரோ கொண்டு ஒன்னா பண்ணலாம். சரியா? எனது மைனஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா என்ன, மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அகைன் இந்த ரோ இந்த காலமும் என்ன, மைனஸ் சைன் தீட்டா இன்டு மைனஸ் சைன் தீட்டா என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன, ஒன் ஆயிடுமா? அங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஜீரோ ஆயிடும். இது என்ன, மைனஸ் பிளஸ் இதுவும் ஜீரோ ஆயிடும். இங்க ஒன்னு ஃபார்முலா, ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். சரி, இது என்ன, ஆக்சுவலா இது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ. சரி, 1 0 0 1 யூனிட் மேட்ரிக்ஸ். இந்த லீடிங் டயகனல் மட்டும் ஒன்று இருக்கும். ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல நம்ம தியரி பார்த்துக்குவோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல லீடிங் டயகனல் ஒன்று ஒன்று இருந்தால் அது யூனிட் மேட்ரிக்ஸ். சரியா? ஐ ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுதான் எனது ஆர்எச்எஸ். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம், ஏ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப ஆன்சர் என்ன எழுதுதான், ஹென்ஸ் ப்ரூவ். சரியா? சோ 9th சம் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.